வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். டிவி ப்ரோக்ராம்லாம் வந்து ரெண்டு விதம். ஒன்று வந்து ரெக்கார்டட் ப்ரோக்ராம், அதாவது ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணி தேவையில்லாத மேட்ரெல்லாம் கட் பண்ணி போடுவாங்க, அது வந்து ரெக்கார்டட் ப்ரோக்ராம். இன்னொன்று வந்து லைவ் ப்ரோக்ராம். இப்போ நம்ம வாழ்க்கை ரெக்கார்டட் ப்ரோக்ராமா லைவ் ப்ரோக்ராமா, அதை யோசித்து பார்த்தீங்கன்னா வந்து மெர்சல் ஆயிடுவீங்க. என்னடானா 99.9% எல்லா பயலும் இந்த ரெக்கார்டட் ப்ரோக்ராம் மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு கிடக்கான். இது எவ்வளோ பெரிய சோகம் பாருங்க. அதாவது இப்போ ஃபேஸ்புக்கில் லைவ் கொடுக்குற வசதி இருக்குது. லைவ் கொடுக்கறது வந்து ரொம்ப ஈஸி. லைவ் பட்டனை தட்டணுமா, பேசணுமா, எந்த லைவ் கொடுத்தா மேட்ரு ஓவர். இதே வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோடு பண்ணணும்னு வைங்க, அது பெரிய டார்ச்சர். அது ஏன்னா ரெக்கார்டிங்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ ஒன்று ரெண்டு தப்பு போனாலும் பவர் டைரக்டரில் போய் எடிட் பண்ணிக்கலாம். அது ஒரு பெரும்போக்கு இருக்கான். ஆனால் லைவில் வந்து அப்படி கிடையாது. ஒரு இடரலோ தடங்களோ தடையோ வந்தாச்சுன்னா அது அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆளுங்க, நம்ம ஆளுங்கன்னா அதில் நானும் சேர்த்தி தான், எல்லாமே வந்து ஒரு ரெக்கார்டட் ப்ரோக்ராம் மாதிரி. இது எனக்கும் மற்றவங்களுக்கும் என்னடா வித்தியாசம்னா, மற்றவன் வந்து வாழ்நாள் பூரா ரெக்கார்டட் ப்ரோக்ராம் தாங்க, இல்லையால அது எப்படித்தான் வாழ்கிறானுங்களோ புரிய மாட்டேங்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா, எனக்கு எதுவுமே சீக்கிரம் போர் அடிச்சிடும், போர் அடிச்சிடும். என்னங்கடா இது, சரி மாற்றி விளையாடுவோம். என்ன மாற்றி விளையாடுவோம். இப்போ என்னுடைய இந்த பேச்சு ஸ்டைல் இதுவே வந்து நான் மாற்றி யோசிச்சது தான். ஆக்சுவலாக வந்து நமது வந்து செந்தமிழ், பெரியவர்களே தாய்மார்களே இப்படி தான் வரும். இப்போ ப்ராக்டிக்கலாக நாம் பேசுறது அது ஒரு விதம். அதை ரெண்டுத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி இந்த ஸ்டைலை வந்து உருவாக்கிக்கிட்டேன் எனக்கு நானே. அதே போல் இந்த மாடுலேஷன், இந்த மாடுலேஷனை பற்றி எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு சொல்கிறாங்களா அது என்ன தெரியாது. அண்ணே தென்கட்சி விஸ்வநாதன் மாதிரியே இருக்குனே அப்படிம்பாங்க, எனக்கு அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். ஆனாலும் ஒன்று, நாம் வந்து ஏதாச்சும் குறிப்புகள் வச்சுக்கிட்டு பேசுகிறாப்புல இருந்தால் பரவாயில்ல, நாம் வந்து சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு அடிச்சு விடுறோம். அதுக்கு இந்த மாடுலேஷன் தான் கரெக்டு. இப்போ இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இந்த டிவி விளம்பரத்தெல்லாம் வந்து பாருங்க, அடுப்பூதி எண்ணெய் காவடி தின்னு தூங்கி அரட்டிக்கிட்டு முக்காட்டிக்கிட்டு கால்ட்டிக்கிட்டு போட்டிக்கிட்டு இப்படி வரும், அப்படி பேசணும் அப்படின்னு சிலர் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து இந்த அல்பாய்ஸுங்க, என்னது அல்பாய்ஸுங்க. இது ஒரு மனுஷன் ஜோசியத்தை பக்கத்தில் வச்சுருங்க, அவனுடைய லாஞ்சிவிட்டி குறைவு அப்படின்னா அது சப்கான்ஷியஸாக அவனுக்கே தெரிஞ்சிடும். அது அலஞ்சி பரசாத்தம், என்ன அலைஞ்சி பரசாத்தம், எல்லாம் எனக்கு தான், என்ன எல்லாம் எனக்கு தான் அப்படிங்கிறோம், பொட்டுன்னு போயிடும். அது வேற வந்து இந்த சிறை தண்டனை அனுபவிப்போ ஜாதகம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு. சனி பிடிச்சா, என்ன சனி பிடிச்சா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் ஆனோம், அது ஒன்று. அதே போல் லக்னாதிபதி இவர் போய் எட்டில் மறையிறது, அந்த மாதிரி சில அமைப்புகள் அதான் வந்து சிறைக்கு போகிறது. இப்போ சுதந்திர யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது வந்து எல்லா கிரகங்களும் கேந்திர கோணங்களில் நின்றுட்டாக்கா அவன் வந்து யாருக்கும் கட்டுப்பட்டவன் இல்லை. அப்படி இப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து என்னடான்னா, இந்த ரெண்டாம் இடம் தவிர
மற்ற கேந்திர கோணங்கள் தான் எல்லா கிரகமும் இருக்கு. இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல, அதாவது நாம நூல் பிடிச்ச மாதிரி வந்துகிட்டு இருக்கோம். இப்போ அஜித் ஏதோ சினிமாவில் சொல்லுவார், என் வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் நான் பிளான் பண்ணதுறேன். அப்படி ஒரு பிளான் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து நாம் வந்து இந்த பக்கிங்க மாதிரி நான் பெரியாரின் பேரன் அப்படின்னு இந்த வருஷம் சொல்கிறது, அடுத்த வருஷம் பெரியார் வந்து ஒரு வந்தியறின்னு சொல்கிறது, அந்த மாதிரிலாம் நமக்கு ஒத்து வராது. இப்போ ஒரு மனிதனுக்கு மரியாதை கொடுத்தாச்சுன்னா, என்ன மரியாதை கொடுத்தாச்சுன்னா, அது என்னதான் வந்து நாய் மேலே ஏறி கோலம் வந்தாலும் அது ஒரு விதமாக அதை போயிட்டே இருப்போம். அதை மீறி நோண்டி ஆச்சுன்னா அது வேற கதை. இந்த பெண்கள் விஷயத்தில் கூட அதான் நான் சொல்கிறது, ஒரு பெண்ணிலும் மூன்று பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு பெண் நாம் பார்த்து பேசி பழகக்கூடிய பெண், இன்னொரு பெண் வந்து என்னடானா பேய், அது சுரண்டி விட்டோம்னு வைங்க அது பேய் ஆயிரம். இன்னொரு பெண் இருக்கிறாள் ஒரே பெண்ணுக்குள்ள, அந்த பெண் வந்து என்னடானா சரண்டர் ஆஃப் இந்தியா. தாயே இந்த வாழ்க்கையே நீ போட்ட பிச்சைதான் அப்படின்னு சரண்டர் ஆஃப் இந்தியா ஆயாச்சுன்னா, அப்போது வந்து அந்த பெண் அவளுக்குள் இருக்கக்கூடிய அந்த அது என்ன சொல்கிறது அந்த தொன்மங்கள் அது வெளிப்படும். அது தாய் வழி சமூகம் நமது, அந்த தாய் வழி சமூக தொன்மங்கள் அவளிலிருந்து வெளிப்படும். நாமளும் பார்க்குறோம் புருஷங்காரன் குடிச்சி குடிச்சி கோடலை வந்து லிவர் வீங்கி ஷெட்டாகி உக்காந்துருப்பான், பொம்பளை வந்து இட்லி சுட்டோ தோசை சுட்டோ இல்லை டெய்லர் மிஷினில் தச்சோ அந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்திடும். அது ஒரு பக்கம் ரொம்ப சுரண்டி விட்டால் சொல்ல முடியாது, ஏன்னா நான் என்ன இதுவா கடவுளா இல்லை கடவுளாக மாறணும், என்ன கடவுளாக மாறணும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், நாம் தெய்வம் ஆகிறோமோ இல்லையோ மொய்யால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா எடப்பாடி ஆயிரும், அதான் பிரச்சனை. இப்படி நாம் கடவுளாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். கடவுளாக மாறுறது முக்கியம் இல்லை, ரிவர்ஸ் கீர் விழுந்துடக்கூடாது அதான் முக்கியம். என்னடானா இந்த வடிவேலுது ஒரு டைலாக் ஒன்று வரும், நாதாரித்தனம் பண்ணாலும் நான் சூக்காக பண்ணணும்னு. அப்படி ஒரு மனுஷன் 99 பேருக்கு துரோகம் பண்ணலாம், ஒருத்தனுக்காச்சும் விசுவாசமாக இருக்கணும். இந்த பாட்டிக்கா மேட்டர் எடுத்திங்கன்னா, அது நிறைய அந்த இன்டர்வியூஸு அந்த சுயசரிதை இதெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். தாத்தாவை பற்றி நல்ல அபிப்பிராயம் கிடையாது, அப்பனை பற்றி நல்ல அபிப்பிராயம் கிடையாது, சகோதரனை பற்றி நல்ல அபிப்பிராயம் கிடையாது. வாத்தியார் காட்ஃபாதர் அவர் போட்ட பிச்சை வாழ்க்கை, அவருக்கு விசுவாசம் கிடையாது. சரி கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்த் அது விசுவாசம் கிடையாது. இப்போ எதுக்குமே இப்போ இந்த ஊருக்கு வெளியே மரத்தாண்டை வந்து சுமை தாங்கி அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு ரெண்டு கல்லை நட்டு அது மேலே ஒரு கல் இருக்கும், அது பேர் வந்து சுமை தாங்கி. மூட்டை முடிச்செல்லாம் அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் அக்கடா நிற்கலாம். அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து ஒரு உறவு இருக்கணும், அப்படி ஒரு உறவு இருக்கணும், இல்லைன்னா அது வந்து நாசமாக போயிடும். இல்லை இன்னொரு பாயிண்ட் இருக்குது, என்னடானா கலைஞர் வந்து அவர் வந்து எல்லாரையும் மன்னிச்சுக்கிட்டு சரி போகிறான் வீடு போகிறான் வீடு போகிறான் வீடுன்னு தான் விட்டுக்கிட்டு இருந்தார். இது அதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு நான் கூட நினச்சிருக்கேன். அதாவது என்னுடைய இது என்ன சைக்காலஜி, நமக்கு வந்து உடம்பெல்லாம் பயம், என்ன உடம்பெல்லாம் பயம், ராசி சிம்மம் எங்கே அவமானம் நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயம், அதனால் அந்த சான்ஸை எதிராளிக்கு கொடுக்குறதில்லை. அதையும் நாங்களே செய்துக்குவோம், அதையும் நாங்களே செய்துக்குவோம், இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது. அதே போல் இந்த கடக லக்னம்,
கடக லக்னங்கிறதுனால வந்து இன்செக்யூரிட்டி ஜாஸ்தி. இப்போ இன்செக்யூரிட்டின்னாக்கா பஞ்சாதி புள்ள குட்டி அடுத்த வேலை சோறு இதுக்கு சம்மந்தப்பட்ட இன்செக்யூரிட்டியில் அவதிப்படுறதை விட ஏக்தம் ஹெவி ஏக்தம் ஹெவி. நான் வந்து உங்கள் எடப்பாடியும் ஓபிஎஸ் இருந்தால் கை ஊத்துறேன்னு நினைப்பீங்க, அப்படி கிடையாது. எங்கள் பக்கத்துலேயும் அவ்வளோதான், அடித்து தூள் கிளப்புவோம் டாப் கியரில். பயம் என்ன பயம் என்னடாண்ணா, இப்போ பேருங்களை கூட லைவ் போடுறேன், ஏதோ 100 பேர் ஷேர் பண்ணுறான், 2000 பேர் பார்க்குறான், அதோட ஒய்ஞ்சு போகுது. நம்ம கூப்பிட்டு சொரன் அணுகுன்னு வைங்க, அது என்ன ஆகண்டானா 2000 ஷேரு 20 லட்சம் வியூஸுக்கு போயிடும். அது அந்த பக்கிங்களுக்கு தெரியும். அப்படி அதாவது ஏக்தம் ஹெவி. அதனால தான் வந்து சதா சர்வகாலம் இன்செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய பெண் அவள் வந்து ரெபல் ஆனாள்னா எல்லாருக்கும் ஒதுருது. என்ன ஒதுருது? இப்போ அந்த என்ன இது ஏதோ ஒரு அம்மா ஸ்ரீரெட்டியோ என்ன ஒரு பேர், அவன் கக்கூசிலேயே குடியிருக்கிறான். அதாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது. வாட் இஸ் தி ரிசல்ட் கோயிங் டு கம் இன் எலெக்ஷன் சார்? இப்போ வந்து சொன்னால் இது வந்து ஜோசியமாக இருக்காது, ஹேஷியம் தான். ஜோசியம் இந்த அரசியல் விஷயத்தில் ஜோசியம் சொல்லக்கூடிய தகுதி வந்து எனக்கு கிடையாது. ஏன்னா நான் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டேன் ஒன்று. அடுத்தது வந்து என்னடான்னா மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு, ப்ளஸ் கடவுள் மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. இதை வந்து மகாவிஸ்வாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து அந்த அளவுக்கெல்லாம் மோசமாக போயிட மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இதனால தான் வந்து நான் சொதப்படுறது இந்த அரசியல் விஷயத்தில். இப்போ இன்னைக்கு அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக் இதை வச்சு பார்க்கும்போது என்னடான்னா, ராகுல் காந்தி பிரதமர் ஆவார், உங்கள் தமிழ்நாடு பக்கம் எடப்பாடிக்கு அது என்ன சொல்கிறது கட்டம் கட்டிடுறாங்க. எங்கள் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு, அவர் பாவம் இப்போவே வந்து எல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் தோத்துட்டாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு பஞ்சாதி இருக்குது, புள்ளகரான் பேரங்கிறான் அது இதுன்னு. அது இதுக்கு வந்து ஜோசியெல்லாம் தேவையில்லை, நாட்டை நடப்பை வச்சே சொல்லிடலாம், ஊற்றி மூடிடுறாங்க அவ்வளோதான். அது ஒரு பக்கம். ஏ இன்னொரு கேள்வி, இதெல்லாம் வந்து நான் தேர்தலுக்கு அப்புறம் கேட்குறேன், இப்போ வேணாம். அதான் சொன்னேனே எல்லா கிரகமும் கேந்திர கோணங்களில் இருக்குது, அந்த விஷயத்தில் நம்ம வந்து எவனும் கட்டுப்படுத்த முடியாது. என்னடானா இந்த 2nd இடத்துல வந்து இந்த சந்திரனும் சுக்கரனும் இருக்கிறாங்க, அதனால் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. சந்திரன் சைக்காலஜி, சுக்கரன் செக்ஸாலஜி. இப்போ வந்து பலர் என்ன நினைக்கிறாருன்னா, இவர் எப்படிங்க இவ்வளோ தைரியமாக இதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு, இவர் எப்படிங்க இவ்வளோ பிளண்ட்டாக எழுதுறாருன்னு. இது எல்லாமே வந்து என்னடானா டைல்யூட்டடு. என்ன டைல்யூட்டடு? இப்போ உலகத்தை பற்றி தெரியும் எல்லாருக்கும், உலகம் உருண்டையாக இருக்குதுன்னு கலீலியோ சொன்னாராம். அவர் வந்து கல்லால் அடித்து கொண்டுட்டானீங்க. அந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட சமுதாயம், ஒரு கேடு கெட்ட நாடு. இதுக்கு காரணம் என்னடானா, இந்த சமுதாயத்தை வழிநடத்துகிற பயிலெல்லாம் ஹிப்போக்ரட்ஸ். என்ன ஹிப்போக்ரட்ஸ்? ஹிப்போக்ரட் தான் இந்த சொசைட்டியை லீட் பண்ணுறான். அதனால் இது வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், நான் ஜாதியை சொல்லலை, நம்ம சொசைட்டியே எல்லாம் வந்து ஹிப்போக்ரட்ஸ். ஹிப்போக்ரட்ஸ் அடிமை நாயிங்க, அடிமை புத்தி இருக்குது. இப்போ ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து பேக்கேஜ் கொடுத்து அனுப்பிடுது இயற்கை.
இதுதான் சொல்லுவாங்க, துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை, துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை. ஆனால் ஒன்று, அஞ்சுவது அஞ்சுதல் அறிவுடைமை. இப்போ நாம் பாட்டுக்கு இது மனைவியல் உண்மை, இது பாலியல் உண்மை அப்படின்னு சொன்னேங்க, அது ரொம்ப போயிடும். இதில் வேற நமக்கு வந்து பெரிய வில்லங்கம் என்னடான்னா, நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆஸ்ட்ராலஜர், அதே நேரத்தில் வந்து பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை நான் உள்வாங்கிக்கிறேன். அந்த பக்கம் போனால் இந்த பெரியார் குரூப் அவங்க பரவாயில்ல கொஞ்சம், ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து பெரியார் வந்து அந்த பகுத்தறிவை வந்து அழகாக டிரான்ஸ்மிட் பண்ணிட்டார், அவங்க வந்து பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க, ஏன்னா பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த பக்கம்தான் பெரிய இம்சை. ஏன் ஜானி நீங்கள் ஜோசியம்லாம் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி பெரியார இது பண்ணுவீங்க? அதாவது இங்கே வந்து எதிரி இல்லாமல் உங்கள் வாழ்க்கை முழுமை அடைவதில்லை. ஊசல் சொல்கிறார், நாத்திகம் ஆத்திகம். ஒருத்தன் வந்து நாத்திகத்தில் ஆரம்பிக்கணும், நாத்திகத்தில் ஆரம்பிக்கணும், அது வந்து ஃபீடட் நாலேஜாக இருக்கப்படாது. இயற்கையாகவே மனிதன் வந்து நாத்திகன், நாத்திகன். அடி விழ ஆரம்பித்த பிறகு கேள்வி வருது, கேள்வி வருது, எங்கிருந்தா அடி விழுதுன்னு. அதுக்கப்புறம் வர்ற ஆத்திகம் தான் உண்மையான ஆத்திகம். வீட்டில் வந்து அப்பா அம்மா வந்து பட்டை போட்டு விட்டுறது, விரதம், சாமி, மணி ஆட்டுறது, இது ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள மலர வேண்டிய ஒரு மலர், ஃப்ளவர் வாஷில் வச்ச மாதிரி வைக்கப்படாது. அது ஒரு பக்கம் போகட்டும். சரி, ஜனங்க ஏதோ நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு வந்தேன், எழுதிட்டான் முடிச்சுக்குவோம், இன்னொரு நாள் ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து கம்யூனிகேஷன்.